கடகராசி நண்பர்களே, நன்மையான திருநாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்களில் நண்பர்களுக்காக குடும்பத்துக்காகனு விட்டு அதுக்கப்புறம் ஐயோ விட்டுட்டோமே, நம்ம செல்ஃபிஷாக இருக்காது தான் இத்தனை நாள் காரணமாக இருந்துருக்கு, இத்தனை நாள் சம்பாதிச்சோம் கடைசியில் என்ன சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற சில நேரத்தில் யோசிப்பேன். ஆனால் ஒன்று, இறைவன் நம்மளுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுத்துட்டுருக்கா, மன உறுதியை கொடுத்துட்டுருக்கான்னு ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மன தைரியத்தோட சந்தோஷத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம பாஸ்ட்டில் நடந்தது அப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வச்சு வருத்தப்பட்டுருப்பேன், ஆனால் ஃப்யூச்சருக்கு இது ரெண்டுமே உதவாது, இது ரெண்டுமே ஒரு பாடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த பகவத்கீதையில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக லெசனாக எடுத்துகிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நெருப்புன்னா என்ன தெரியாது, பட்டவொன்னா ஐயோ நெருப்புன்னு பக்கத்துலேயே போகாது, கத்தினா என்ன தெரியாது லேசாக கிழிச்சதுக்கப்புறம் ஐயோ கத்தின்னு தெரியுது, பிளேடுனா என்ன தெரியாது லேசாக கிழிச்சதுக்கப்புறம் பிளேடுங்கிறத உங்களுக்கு உணர முடியுது. ஸோ ஒரு தடவை படும்பொழுது அது அப்போதைக்கே ஒரு வேதனையாக இருக்கும், ஆனால் நிலச்சி நிற்கக்கூடிய வேதனைகள் கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க, நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டு. இனிமே தான் உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதுகிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ரொம்ப தீராத கஷ்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கவலையே வேண்டாம், நிச்சயமாக உங்கள் குழந்தை பெருசாலாகி உங்களை நல்லா காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.